Hello gamers, welcome back in the Tamil gamers brotherhood, aka TGB. Welcome back brothers and sisters. Okay, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு வேற லெவலில் வந்து நான் ட்ராகன் ஏகேக்க அதாவது கிட்டத்தட்ட ஃப்ரீ ஃபயரில் இருக்க எல்லா கண்ணுக்காகவும் சொத்த வித்த சோக கதையை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா ட்ராகன் ஏகே. ஸோ எல்லாத்துக்குமே இந்த கன் வந்து ரொம்ப 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 ஃபேவரட்டாக இருக்கும். ஃப்ளேமிங் ட்ராகன் ஏகே அப்படின்னாவே வந்து எல்லாத்துக்குமே ஒரு மெர்சலாகவும் இந்த கன்று பேரை கேட்டாவே. ஸோ அந்த கன்னோட அந்த கண்ணுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசியில் எனக்கு அது பெர்மனெண்ட்டாக கிடச்சிதா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தான வீடியோ, அதாவது வீடியோவே 11 நிமிஷம் வரங்காட்டி நாம் வந்து இந்த வீடியோவில் எந்த கமெண்ட்டையும் படிக்க போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து என்னோடய கன் கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்றேன். ஸோ எத்தனை லெஜெண்டரி கன் வச்சிருக்கேன்னு பாருங்கள். ஸோ நான் எத்தனை ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி எவ்வளோ சொத்தை எடுத்துருப்பேன் நீங்களே பாருங்கள். ஓகே, இது பார்த்திங்கன்னா 8 M4A1, அப்புறம் 3 M4A1 வந்து லெஜெண்டரி கன் ஸ்கின் வச்சுருக்கேன். கார்னியல் M4A1, அப்புறம் அந்த பிங்க் ஒன்று, அப்புறம் வந்து எர்த் M4A1. AWMக்கு சேடாக எதுவும் இல்லை. அடுத்து M1014 பார்த்தீங்கன்னா ஃப்ளேமிங் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குது, அப்புறம் அந்த விண்டர்லேண்டும் இன்னொன்றும் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்குது. ட்ராகன் ஏகே பெர்மனெண்ட்டாக இருக்கிறது. ஸோ ஓகே, சஸ்பென்ஸ் இப்போ வந்து ரிவீல் ஆயிடுச்சு. சரி, எத்தனை ஸ்பின்னில் கிடச்சிது அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்கள். அப்புறம் ஃப்ளேம் ஏகேவும் பெர்மனெண்ட்டாக இருக்குது, அப்புறம் விண்டர்லேண்ட் அண்ட் பம்பிள் பி வந்து கொஞ்சம் நாட்களுக்கு இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹங்க யூஎம்பி, இதுவும் ஒரு லெஜெண்டரிகன் தான், இதுவும் நம்மக்கிட்ட பெர்மனெண்ட்டாக இருக்குது. சம சம சமம். அடுத்து ஸ்கார் பார்க்கலாம். ஸ்கார் பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்கார், இது சாமுராய் ஸ்கார், அது வந்து 11 நாள் இருக்கு. அக்வா ஸ்கார் இவன்ச்சுலாம் நிறைய பேர் இருக்கும். அண்ட் குப்பிட் ஸ்கார், இந்த மூணு ஸ்கார், மூணு லெஜெண்ட்ரி ஸ்கார் நம்மள்கிட்ட பெர்மனெண்ட்டாக இருக்கிறது. அப்புறம் க்ரோஸா பார்த்தீங்கன்னா க்ரோஸாவ் 2 ஸ்கின் இருக்கு. அப்புறம் MP40 பார்த்தீங்கன்னா இந்த MP40, அப்புறம் ஒரு 3 நல்ல MP40, நாலுமே கிட்டத்தட்ட நல்ல MP40 தான். SKS பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது, SKS-ல எதுக்குன்னு தெரில. ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, விஜிலண்டி ஃபேமஸ் பெர்மனெண்ட்டாக இருக்குது, அண்ட் வந்து விஜிலண்டி ஃபேமஸில் ஸ்கைலைன் ஃபேமஸ் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குது, அண்ட் விஜிலண்டி ஃபேமஸ் வந்து ஒரு 11 நாளைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் இப்போ ஓசியில் கொடுத்தங்காட்டி இந்த 11 நாள் அதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்மள்ட்ட ஒரு ஃபேமஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா M60, இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லெஜெண்ட்ரி கன் தான். ஸோ இது வந்து இந்த இப்போ ஏதோ கடைசியாக தூக்குனாங்களே, அது தூக்குனதுனால வந்துட்டு இப்போ இதுக்கு வந்து என்னது டெத் அப்ரைசிங்கா AN-94, இதுவும் பெர்மனெண்ட்டு. இப்போது டெத் அப்ரைசிங் தூக்குனதுனால இன்னும் வந்து அதுக்கு பவர் கொடுக்கல, கூடிய சீக்கிரம் பவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானே M60-க்கு. அண்ட் இந்த சீசனில் வர ஒரு M60 வரும்போது அது ஒரு தனி கதை, அதை நாங்கள் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறோம். ஓகே கைஸ், இவ்வளோ தான் எங்கிட்ட இருக்க கன்கள். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ட்ராகன் ஏகே, அதாவது ஒரு சீனான ட்ரா கன்னு ஏகேலேயே இது வரைக்கும் வந்த வேரியண்ட்லேயே இருக்கிறதுலே சம்மகன், கிட்டத்தட்ட ஃப்ரீ ஃபயர்லேயே ஒரு சம்மகன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கன்று. ஸோ இதை வந்து பெர்மனெண்ட்டாக வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேடா, நீ பாட்டுக்கு இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணி இவ்வளோ பண்ணுறியாடா, எங்கிருந்துடா உனக்கு காசு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஏன்டா நீ தான் உனக்கு என்னவா நீ ஃபேக்ட்ரி வச்சிருக்க அதுலேருந்து எடுத்துரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் வந்து இது வந்து எல்லாமே வந்து நான் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்தெல்லாம் எடுக்க போகிறதில்ல. ஸோ அது வந்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக காசு சம்பாதிக்கிறதுன்ட்டு. நான் போன வீடியோவில் கூட போட்டிருந்தேன், அந்த வீடியோ ஒன்று பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். அதாவது இப்போ ஃப்ரீ ஃபயரில் வந்து 520 டைமண்டாக ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்குறானே, சரி ஃப்ரீயாக கொடுக்கலாம், 90 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அந்த 90 ரூபீஸ் எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள் கைஸ். அண்ட் இவ்வளோ ஃபேமஸ் வாங்கி இவ்வளோ அதாவது இவ்வளோ கன் கிரேட்ஸ் இதெல்லாம் எப்படி வாங்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு ஆப் மூலியமாக தான் வாங்குறேன். என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா வின்சோ கோல்டு அப்படிங்கிற ஆப் மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் விளாண்டு ஏகப்பட்டது சம்பாதிக்கலாம், பட் பேசிக்காக நீங்கள் வந்து ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. என்னென்ன வழின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில வழிகள் நான் சொல்கிறேன். என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது நான் ஒரு லிங்க் போட்டிருக்கேன், அந்த லிங்க் போய் டவுன்லோட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து 10 ரூபா கிடச்சிரும். ஸோ இதில் மினிமம் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னாவே 10 ரூபா. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 10 ரூபாய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட அதாவது உங்கள் ஆப்பை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 10 பேர் டவுன்லோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 100 ரூபா கிடச்சிரும். உங்களோட லிங்க் அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறீங்க, அந்த லிங்க்கை கொடுத்து டவுன்லோட் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபா கிடச்சிரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு கேம் விளாட சொல்லுங்கள், ஒரே ஒரு கேம் விளாட சொல்லுங்கள், இன்னொரு 100 ரூபா கிடச்சிரும். மறுபடியும் வந்து அவங்கள வந்து
முடிஞ்சா டாப் அப் பண்ண சொல்லுங்க. டாப் அப் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை, டாப் அப் பண்ணா அவங்களுக்கும் 10 ரூபா வரும், உங்களுக்கும் 10 ரூபா வரும். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்க ஒரு ஃப்ரெண்டு மூலியமாவே 30 ரூபா சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு செம்மையான ஆப்பு, நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. உங்க ஃப்ரெண்டை இன்ஸ்டால் பண்ண வச்சு நீங்க வந்து அதில் ஒரு கேம் விளையாட வச்சிங்கன்னா போதும், 30 ரூபா சம்பாதிச்சிடலாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணணும், அதாவது இந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைகள் இருக்கோ, அதாவது எனக்கு ஃப்ரீ ஃபயர் நிறைய கன்னு வேண்டாம், தயவு செஞ்சு நீங்கள் வந்து ரியல் மணி எடுத்து ஃப்ரீ ஃபயரில் போட்டு வேஸ்ட்லாம் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. இந்த மாதிரி ஆப்பை வந்து நீங்கள் போய் போட்டு ஆப்பில் மூலியமாக சம்பாரிச்சு நீங்கள் வந்து அது பண்ணிங்கன்னா, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் எதுவும் வரப்போகிறதில்ல. ஃப்ரீ ஃபயர்லேருந்து அந்த கன்னை ஒரிஜினல் ட்ராகனேக்கெல்லாம் நம்மளுக்கு தரப்போகிறது இல்லை, ஜஸ்ட் கேம் விளாட்றது தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு காசுலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலியமாக போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் 10 ரூபா கிடைக்காது. நான் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் போனஸ் 10 ரூபா கிடைக்கும் கைஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராச்சும் டவுன்லோட் பண்ணால் இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருப்பேன், அந்த கமெண்ட்டில் இருக்கு கைஸ், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஏக பார்த்தீங்கன்னா பார்த்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, மரணமாக ஸ்பின் பண்ணிட்டுருக்கேன், பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட இருக்க டைமண்ட் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ கிடச்சிருன்னு நினைக்கிறேன். ஓகே பாப்போம், கிடைச்சிருச்சா இல்லை கிடைக்கல. ஓகே, ஓ டென் ஸ்பின், டென் ஸ்பின்லேயே கிடைக்கல. ஓ மை காட், இருக்கிறது எல்லாமே போயிடும் போல. ஓகே இப்போ கிடைக்குமா? கிடைக்கல. ஓகே இப்போ கிடைக்குமா? கிடைக்குமா? 7 நாளைக்கு கிடச்சிருக்கு. சம ஓகே இப்போவும் கிடைக்கல. போச்சு போச்சு, இன்றைக்கி நான் விட்றதா இல்லை, மறுபடியும் 7 நாள். ஓ மை காட், கொடுங்கடா, சாவடிக்காதீங்கடா, தயவு செஞ்சு. டேய் டேய் அடே, அப்பா இது கிடைக்கவே கிடைக்காது போல். ஓகே 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அப்பவும் கிடைக்கல. ஓகே 3 பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம், அப்போ என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். 3 பாக்ஸ்லையும் கிடைக்கல. ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு செஞ்சு விட்ருவீங்க போலயே. மறுபடியும் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே அப்பவும் கிடைக்கல, மறுபடியும் ஒரு 3 பாக்ஸ்க்கு இது ஓப்பன் பண்ணலாமா? மறுபடியும் 1 ஓப்பன் பண்ணுவோம், அப்புறம் மறுபடியும் 3 ஓப்பன் பண்ணுவோம். ஓகே எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் வந்து ரீசார்ஜ் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் வந்தேன். மறுபடியும் வந்து ஒரு ஸ்பின்னை போட்டேன், கிடைக்கல. ஓகே சரி ஓகேடா, எப்படி ஒன்று கொடுக்க மாட்டான்னு இல்லாட்டிருக்கேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்பின்னை போட்டேன், கிடைக்கல. ஓகே ஓ மை காட் அப்படின்ட்டு மறுபடியும் பண்ணால் கிடைக்கல. அட போங்கடாடே அப்படின்னு வெறுத்தே போச்சு வாழ்க்கை. ஓகே 10 ஸ்பின்னை போட்டு விடலாண்டா அப்படின்ட்டு பார்த்தா 10 ஸ்பின்னு போட்டும் கிடைக்கவே இல்லை. ஓகே கிடைக்கல, எல்லாம் 24 ஹவர்ஸ், அநியாயத்துக்கு 10 ஸ்பின்ல எல்லாமே 24 ஹவர்ஸ். மறுபடியும் ஒரு 10 ஸ்பின் போட்டேன், அப்பவும் கிடைக்கல. அட டே அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு, என்னடா மறுபடியும் இருக்க டைமெண்ட்லாம் போச்சா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ கொஞ்சம் நான் யோசிச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ இதை மறுபடியும் ஸ்பின் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் ஸ்பின் பண்ணால் பார்த்தீங்கன்னா 24 நேரத்துக்கு கடந்து வச்சுச்சு. மறுபடியும் வந்து 2 ஸ்பின் பண்ணுவோம், 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணால் அப்பவும் கிடைக்கல. ஸோ மறுபடியும் ஒரு 3 ஸ்பின்னை பண்ணுவோம்டா அப்படின்ட்டு மறுபடியும் 3 ஸ்பின்னை பண்ணால் கிடைக்கல. மறுபடியும் டே என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு 3 ஸ்பின்னை போட்டால் கிடைச்சிருச்சே, வேற லெவல். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்பின்னுக்கு மேலே பண்ணிட்டேண்ணா ஏகேக்கு. நல்ல வேலை இது வந்து நான் அந்த ஆஃபரில் ஸ்பின் பண்ணேன், 15 டைமண்ட் இருக்கும்போது. இது மட்டும் 55 டைமண்ட் இருக்கும்போது நான் ஸ்பின் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். மொத்தமாக ஒரு 6000 டைமண்ட் காலி, 5000 ரூபா காலி, 6000 டைமண்ட்னா 5000 ரூபா காலியாக இருக்கும். ஒரு வழியாக இதை வந்து வாங்கிட்டேன். ஸோ கைஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு கண்ணுக்கும் ஸ்பின் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு கண்ணுக்கும் ஸ்பின் பண்ண வீடியோலாம் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவும் போடணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைத்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாத்துக்காகவும் அந்த வீடியோ வந்து நான் போட்டு விட்றேன். ஓகே இப்போ வந்து M4A1 லைட்டாக ஸ்பின் பண்ணது மட்டும் காமிக்கிறேன். ஸோ மிச்சம் இருக்க டைமண்டுக்குலாம் M4A1 ஸ்பின் பண்ணிடுவோம். அப்போ ஏகே நம்ம ஒரு இடத்துலேருந்து கட் பண்ணி மறுபடியும் 2500 டைமண்ட் வந்து பார்த்திங்களா அந்த நடுவில் நடந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி தான் கிடச்சிது. ஓகே இஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள்லாம் நிறைய கன்ஸ்லாம் வாங்கணும்னா ஃப்ரீ ஃபயரில் தயவு செஞ்சு விண்ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அண்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து பேசிக்காக சொல்லணும்னா விண்ஸோ கூட வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு லீனியண்ட்டாக இருக்காங்க. அதாவது நீங்கள் மினிமம் வித்ட்ராவல் வந்து 10 ரூபா தான், அதாவது 10 ரூபா தான் நீங்கள் உங்கள்கிட்ட 10 ரூபா இருந்தாவே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வித்ட்ராவல் வந்து நீங்கள் 5000 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம். 5000 ரூபானா நீங்கள் 500 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணோம், அது ரொம்ப கஷ்டம். 500 ஒரு 250 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 5000 ரூபாயே சம்பாதிச்சிடலாம். 5000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வசதிக்கே மந்த்லி பாஸ் போட்டுக்கலாம் ஃப்ரீ ஃபயரில். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பு. ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க அண்ட் வீட்டிலலாம் பணம் வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஒரு 1500 ரூபா 2000 ரூபா சேர்த்துனீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸு இல்லைனா ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸு, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சு வச்சுருப்பீங்க, அதை கூட வாங்கலாம் கைஸ். ஸோ மறக்காமல் வந்து அந்த ஆப்
அதாவது அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அது மூலிமா போய் டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு 10 ரூபா சைன் அப் போனஸ் கிடைக்கும் கைஸ். ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இது வந்து மொத்தமாக டைமண்டை விட்ட கதை தான். சரி, கண்டிப்பாக இதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதேமாதிரி நிறைய நல்ல வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, it's Taravais, you from Team Tamil Gamers Brotherhood. Everyone, take care. Peace.